ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸையும் நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு குர்தா செட், அதுவும் ரொம்பவே ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் வாங்கியிருக்கேன். அந்த குர்தா செட்டை தான் இப்போ நான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். இது வந்து நான் இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணாத பிராண்டு. ஸோ நியூ பிராண்ட்ஸ்லேயும் கம்மி ரேட்டில் இருக்குது. ஸோ அதனால் நான் இது வந்து ட்ரை பண்ணேன். இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஜீவா ஃபேஷன். இந்த குர்தா செட்டுடைய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1999 ருபீஸ். பட் நான் இது வந்து ஆஃபரில் வந்து 680 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு இதோட நெக் பேட்டர்ன் பார்க்கலாம். இது பாருங்கள், இதுக்கு ஒரு மந்தேரியன் காலர் நெக் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஒரு எம்ப்ராய்டர்ட் பார்டர் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஒயிட் கலரில் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சூரியன் மாதிரி அந்த மாதிரி இருக்குது, சின்ன சின்னதாக பூ. அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே இந்த எம்ப்ராய்டரி பண்ணதுக்கு வந்து ஆரஞ்சு கலர், ஒயிட் கலர், அப்புறம் கோல்டு கலர் எல்லாமே கலந்த இந்த மாதிரி த்ரெட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சூப்பரான நீட்டான எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் ஒயிட் கலந்த மாதிரி கூட ஃப்ளவர்ஸ் இருக்குது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே துணியிலேயே வந்து பட்டன்ஸ் தைச்சிருக்காங்க ஃபுல்லாக அங்கே கீழே வரைக்கும். இதோடய ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்லீவ் இருக்குது. இங்கே பாருங்கள், கீழே வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்து பெல் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. நான் இது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே போகுது, இந்த அளவுக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு இருக்கு இதோட ஸ்லீவு, ரொம்ப நல்லா இருக்கு. இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ரியான் ஃபேப்ரிக், ரொம்பவே சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்கு இது. அப்புறம் இங்க பாருங்க, இங்க ஃப்ரண்ட்ல பாருங்க, ஃபுல்லாவே இங்க வந்து பட்டன் டீடைலிங் கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ்னா எப்படின்னா அந்த ஒரு மாதிரி முடிச்ச மாதிரி அந்த மாதிரி துணியில் இது பண்ணுவாங்க இல்லையா, துணியிலேயே ஸ்டிச் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இது ஸ்டிச்சிங் எல்லாம் கூட பாருங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்குது. அப்புறம் அந்த கோல்டன் ஒயிட் கலரில் பூ காட்டின இல்லையா, அது ஃபுல்லாகவே இருக்குது. இந்த பாடி ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள். இது ஒரு ஏலைன் குர்த்தி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு கட் கொடுத்துருக்காங்க, சைடில் கட் இல்லை, ஃப்ரண்ட்டில் மட்டும் கட் கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே கொடுத்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. பட் அந்த ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு போடுறவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கு. இதுதான் இந்த ஓவரால் குர்த்தி. இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்கு. இதோட பேக் சைட் பாருங்க, சிம்பிளி பிளைனாக இருக்கு, எந்த டிசைனும் கொடுக்கல, இந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்ம இதை குர்த்தியோடைய மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து மற்ற மெஷர்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டு கீழே இருக்கும் சைஸ் சார்ட்னு. உங்களுக்கு வந்து உங்களுடைய ஹிப் சைஸு, பிரெஸ்ட் சைஸு எல்லாமே வந்து போட்டிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சைஸ் பார்த்துக்கலாம். சிலருக்கு ஹைட் மட்டும் டவுட்டாக இருக்கும், அதனால நான் வந்து ஹைட் இங்கே மெஷர் பண்ணி காட்டுறேன். இது பாருங்கள், 42 inches வருது. இதுக்கு கொடுத்துருக்குற பாட்டம் வேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பலாசோ கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே ஒரு ஒயிட் லெக் பலாசோ. இது இதோடைய ஃபேப்ரிக்கும் சேம் ரேயான் ஃபேப்ரிக் தான். இது பாருங்கள், இதோடைய வேஸ்ட் வந்து ரெண்டு பக்கமும் வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. எலாஸ்டிக் வந்து ரொம்ப இறுக்கி பிடிச்ச மாதிரியெல்லாம் இல்லை, நல்லா ஃப்ரீயான ஒரு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே ஒரு ஒயிட் லெக் பலாசோ தான், நல்லா அகலமாக நல்லா இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு குர்த்தி கலர்லயே இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ அதுக்கு மேட்சான பலாசோ தாங்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அந்த குர்த்தி கலர்லயே இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழேயும் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு.
குர்தா செட்டை நான் வந்து அஜியோ ஆப்ல இருந்து தான் வாங்கினேன். ஸோ இதோட பையிங் லிங்கை நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் போயிட்டு இந்த பையிங் லிங்கை செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் ப்ராடக்ட் லிங்க்னு கொடுத்துருப்பேன், அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த பாட்டம் நான் உங்களுக்கு வந்து மெஷர் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், 40 வருது. நல்லாவே ஒரு லென்த்தியான பாட்டம் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் உங்களுக்கு வேறு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.